Hey people, once again welcome back to my channel. Anna Divya Vardhi. And in this video, you will see a routine vlog. So, what are you going to do? Normally, 6 to 7:30 is my me time. But in this video, I'm going to work. So, that's why now it's 9 o'clock time. So, I'm going to work. Now, I'm free. So, this is the time. So, that's why I'm going to cover it. So without any further delay, let's get into the video. So eppiyum pola sambrani vandu eethiyaachu. So guys, innikku vandu na eppadi vandu video shoot pandradhukku eppadi ready avaren abindrathu na ungalukku kaatporen. Adhaan dhaan en moonjil vandu எதுவுமே போடாம நான் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி vlog ரொட்டீன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நான் மோஸ்ட்டாக மேக்கப்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஸோ என்னென்ன பண்ணுறேன்றதை மட்டும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபைனலி என்னோடய ரூமில் வந்து இந்த லைட் வந்து போட்டுட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து போட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இங்கே ஒரு லைட் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லைட் இருக்கும். ஒரு லைட் மட்டும் போட்டிருந்தாங்க, இன்னொரு லைட் வந்து இந்த ஏசி ஒயர் எடுக்கிறதுக்காக போடாமல் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி தான் போட்டாங்க. ஸோ ஃபைனலி அந்த லைட்டும் வந்துச்சு என்னோடய ரூமில். அண்ட் இந்த ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததுனால என்னாச்சு, நான் இங்கேயே இருந்த இந்த ஒர்க்கை பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஈவினிங் டைமே கிடைக்கல. நான் ஈவினிங் தான் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாப்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து நான் ஃப்ரீயானேன். ஸோ இப்போ தான் நான் தலைக்கு வர குளிச்சிட்டேன் இன்றைக்கி நான் ஈவினிங்கு. ஸோ என் ஹேர் இன்னமும் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ளோ ட்ரை பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு நான் எப்படி வந்து உங்களுக்கு ரெடியாகிறேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட கவர் பண்ணுறேன். ஸோ கைஸ், நான் பேசிக்காக இந்த ருட்டீன் அப்போலாம் நான் என்ன மேக்கப் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வந்து நான் ஃபேஸில் எதுவுமே போட மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது என்னோடய வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிப்பேன். பிகாஸ் ஐப்ரோஸ் நல்லா இருந்துச்சுனாலே போதும், நம்மளுக்கு பாதி லுக் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிப்பேன். இதுலேயே மிரர்லாம் வரும். ஸோ ஸோ அவ்வளோதான். ஸோ ஐப்ரோஸ் மட்டும் அப்படியே லைட்ஸாக ஃபில் பண்ணிப்பேன் எப்போவுமே. ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோ இந்த 6 to 7:30 மீ டைம் வீடியோலையும் நான் இது தான் பண்ணுவேன். மோஸ்ட்டாக வ்ளாகில் இப்படி தான் இருக்கும். பெருசாக மேக்கப் இந்த ஃபேஸ்க்கு காம்பேக்ட் போடுற அது மாதிரிலாம் போட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எது போடணும் இல்லையோ லிப்ஸ்டிக் போடுவேன். பட் ஆனால் நியூட் ஷேட்ஸ் தான் நிறைய போடுவேன். ஸோ இதை அடையே போட்டாலும் அடையே போடாத மாதிரியே இருக்கும் இல்லையா, நேச்சுரலாக. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் நியூ லிப்ஸ்டிக். ஸோ டஸ்கி ஸ்கின் ரொட்டி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் மட்டும் பார்த்தீங்களா, போட்டதே தெரியல. ஸோ இது நியூ லிப்ஸ்டிக். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நான் போட்டிருப்பேன் மோஸ்ட்டாக. நிறைய பேர் வந்து நான் மேக்கப்லாம் பயங்கரமாக போட்டிருக்கேன் அப்படின்லாம் நினச்சிக்கிறீங்க, அதெல்லாம் கிடையாது. நான் ஜஸ்ட் ஐப்ரோஸ் அண்டு லிப்ஸ்டிக் மட்டும் தான் பண்ணிப்பேன். பிகாஸ் பேசிக்லி நான் வந்து ஒரு சோம்பேறி. மேக்கப் போடுறதை விட மேக்கப் ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்லை ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து மேக்கப்லாம் நான் வந்து ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலான வீடியோ கான்டென்ட்டை நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றிலாம் போடும் போது தான் நான் வந்து மேக்கப் போடுவேன். மற்றபடி இந்த மாதிரி வ்ளாகு ருட்டீனு அந்த டைம்லாம் போட மாட்டேன். இது வெளியே போனோன்னா எக்ஸ்ட்ரா காம்பேக்ட் ஐலைனர் இது மட்டும் ஆட் ஆகும். பட் இப்போ நான் ரூம் உள்ளே எடுக்கிறேன் அப்படின்னா வீடியோவில் மோஸ்ட்லி வந்து ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக்ஸ் இது ரெண்டு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே போட மாட்டேன். ஸோ இது ரெண்டுமே வந்து ஈஸியாக வந்து அழிச்சிடலாம். நம்ம ஐப்ரோஸ் அழிக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை, லிப்ஸ்டிக் வந்து அதுவே கொஞ்சம் நேரத்தில் போயிடும் நான் பேசுகிற பேச்சுக்கு. ஸோ இதுதான் என்னோடய மேக்கப் ரொட்டீன் இந்த மாதிரி ப்ளாக்ஸ்லாம் பண்ணும் போது, எஸ்பெஷலி ரூமில் பண்ணும் போது. அண்ட் அடுத்தது வந்து என்னோடய ஹேர் வந்து நான் ப்ளோ ட்ரை பண்ணோம். ஸோ ப்ளோ ட்ரை எடுத்தாச்சு. இது வந்து நான் ஹாட்டாக வச்சு பண்ண மாட்டேன் மோஸ்ட்டாக. இதுலேயே வந்து
கூலாக ஹேர் வர மாதிரி ஒரு மோடு இருக்குது. ஸோ அந்த மோடில் தான் வச்சு பண்ணுவேன். இப்படி பண்ண அப்படியே இந்த ஹீரோயின் அப்படியே ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன்லாம் முதல்ல அப்படியே காத்தடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் பண்ணி நானே அழகு பார்த்து படிக்கடி. இன்னைக்கு இந்த மாதிரி ப்ளோ ட்ரையரில் காத்தடிக்கிறது பார்த்தாலே அழகியலே இல்லை, அது சாங் தான் நமக்கு வரும். Few minutes later. ஸோ ப்ளோ ட்ரை பண்ண அப்புறம் என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் அப்படியே பவுன்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எனக்கு முடி ரொம்ப கம்மி தான், நிறைய ஹேர் ஃபாலு. ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேம் அப்டேட் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னோடய கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days ரெடி ஆகும்னு சொன்னாங்க. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபேர் ப்ராடக்ட்ஸ்லாம் இன்னும் டெலிவரி ஆகலை, ஸோ அதனால இன்னமும் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் எத்தனை நாள் ஆகும் தெரியல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி கான்டென்ட்லாம் வந்து வந்துட்டுருக்கு. கடைசியில் என்னையும் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் க்ரியேட்டராக வந்து ஆக வச்சிட்டாங்க. பிகாஸ் நம்ம கேம் இல்லாமல் வந்து இந்த ப்ராடக்டை மேக்கப் ரிலேட்டடாக வந்து வீக்க போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நான் மெனக்கெட்டு கேம் செட் பண்ணி லைட் செட் பண்ணி எல்லாம் பண்ணி நான் வீடியோ போடுறத விட இந்த மாதிரி நான் பேசுகிறது இந்த மாதிரி ரொட்டீன் காட்டுறது வந்து நிறைய பேர் வந்து விரும்பி பார்ப்பீங்க. அங்கே என்கேஜ்மெண்ட்டும் அதில் தான் அதிகமாக இருக்குது. நான் அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது இந்த வீடியோவோட ரீச்லாம் தான் வந்து நிறைய இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து இப்போ கான்டென்ட் எழுதணும், இது வரைக்கும் என்னலாம் பண்ணியிருக்கோம் அண்ட் இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து இப்போ எழுத போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கான்டென்ட் வந்து எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து என்னென்னா நெயில் பாலிஷ் வந்து போடணும். நான் நெயில் பாலிஷ் போட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்படி தான் இருக்குது. முதல்ல நான் நெயில் பாலிஷ் அடிக்டாக இருப்பேன். காலேஜ் போகும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாங் லாங் நெயில்ஸ் வச்சுருப்பேன். டெய்லியும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக டெய்லியும் நான் வந்து நெயில் பாலிஷ் கலர் மாற்றி என் நகத்துக்கு வந்து அழகு படுத்திட்டே இருப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற நெயில்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன், ஏன்னா கம்ஃபர்டபுளாக இதாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து நெயில் பாலிஷ் ஒன்ஸ் வச்சேன்னா அது ஒரு 1 week 2 week அப்படியே விட்டுருவேன். இப்போ வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, திருப்பி நான் போடவே இல்லை. ஏன் தெரியல, எனக்கு போடணும்னு இன்ட்ரெஸ்ட் வரல, பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஸோ அதெல்லாம் போட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு, இது அமேசானில் வாங்கியிருந்தேன். ஆலிவ் க்ரீன் கலர். இந்த மொபைல் கேமில் எந்த கலரில் தெரியுதுன்னு தெரியல, இது வந்து ஆலிவ் க்ரீன் கலர். ஸோ இது தான் வந்து நான் போட போகிறேன் இன்னைக்கு. மோஸ்ட்டாக எனக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ், இந்த க்ரே கலர், ஆலிவ் க்ரீன், இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ரெகுலர் பிங்க் ரெட்டை விட. ஸோ இந்த கலர் வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த கிளிம்மர்ன்ற பிராண்ட்லேருந்து இந்த ஜிகி ஜிகின்னு இருக்குது பார்த்திங்கன்னா ஷிம்மர், ஸோ இது வந்து நான் டாப் கோட் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நெயில் பாலிஷ் பார்க்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் விற்றுது. ஸோ இந்த பில்லிங் பண்ணுற போது சைடில் வந்து இது வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்து எடுத்தது. ஸோ போடலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ இந்த கையிலையும் வந்து போட போகிறேன். ஸோ நான் அப்படியே லெஃப்ட்லேயும் வந்து நானே போட்டுப்பேன். ஸ்டார்டிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிடுச்சு. அப்போ நான் வந்து ரெண்டு கையிலையும் போட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த டாப் கோட்டிங் இந்த ஷிம்மர் வந்து கொடுக்க போகிறோம். ஷிம்மராக கிளிட்டரா ஏதோ ஒன்று. ஸோ அதை வந்து இப்போ டாப் கோட் கொடுக்க போகிறோம். இதுதான் நெயில் பாலிஷ் போட்டது. ஸோ அப்படியே ஜிகி ஜிகின்னு அழகாக தெரியும் பார்க்கவே, நைஸில்.
அண்ட் தட்ஸ் ஆல் காய்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரொட்டீன். அண்ட் இப்போ போய் நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட தாட்ஸ் எதனா ஷேர் பண்ண நினச்சினா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரம் திவ்யா, பார்த்துட்டு இருக்கேன். டாடா.